வணக்கம். மலேசியாவில் பினாங்கு மாநிலத்தில் 126 ஆண்டு காலமாக பெருமை தேடி தந்த ஃபேரி சேவையை மறுசீரமைப்பதற்கான நிதியை கூட்டரசு அரசாங்கம் வழங்க மறுத்தது பினாங்கு மக்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் என்று பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் P.Ramasamy தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக 126 ஆண்டு கால ஃபேரி சேவையை நிறுத்துவதாக கூட்டரசு அரசாங்கம் கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என அவர் கூறினார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பினாங்கில் ஃபேரி சேவைக்கு பதில் விரைவு ஃபேரி சேவை அறிமுகப்படுத்துவதாக போக்குவரத்து அமைச்சர் V.K.Siong இதற்கு முன் கூறியிருந்தார். கூட்டரசு அரசாங்கம் போதுமான நிதி வளங்களை வழங்கியிருந்தால் முதலில் ஃபேரி சேவை நிறுத்தப்படும் என்ற பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது என டாக்டர் P.Ramasamy வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இன்று தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மற்றும் வாகனங்களை ஏற்றி செல்லவும் பினாங்கிற்கான ஃபேரி சேவை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் பினாங்கு மாநில ஒட்டுமொத்த மக்களின் விருப்பமாகும். ஃபேரியை உணவகங்களாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. பினாங்கின் வெற்றிக்கு அரசியல் ரீதியில் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே கூட்டரசு அரசாங்கத்தின் முடிவு இருக்கிறது என்பது இப்போது தெளிவாக தெரிவதாக ராமசாமி குறிப்பிட்டார். ஃபேரி சேவை தொடரும் என நாடாளுமன்றத்தின் நிதி அமைச்சர் வழங்கிய வாக்குறுதி என்னவானது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.